நோட்டீஸில் அமைச்சிருந்தாங்க இல்லையா, 1 கோடி கொடுக்க டெஃபர்மேஷன் போட போகிறோம் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து போட்டிருந்தார் இல்லையா. ஸோ அதை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். சீமான் கிட்ட காசு வாங்குறதுன்றது தான் உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பாவம். நான் இந்த கேஸை விட்ரா பண்ணதுக்கப்புறம் சீமானோட முகத்தை கூட வாழ்க்கையில் பார்க்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் சீமான் மேலே இருந்த கொஞ்சம் மரியாதை கூட எனக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் சீமான் வந்து எந்த ஒரு மன நஷ்ட வழக்கு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் எனக்கு கொடுத்துட்டா போதும். ஊடக நண்பர்களுக்கெல்லாம் சின்னதாக நான் ஒரு ரிக்வெஸ்ட்டு இப்போ வைக்கிறேன். அதாவது நான் சீமான் அவர்கள் மேலே போட்ட வழக்கு வந்து நாளைக்கு வந்து கோர்ட்டில் அதோட எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு எங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் போட்டு கொடுங்க, நாங்கள் உங்கள் பிஹாஃப் போய் நான் கோர்ட்டில் அதை முடிச்சு கொடுத்துறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எங்கிட்ட இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து வழக்கை வாபஸ் கொடுத்துட்றேன், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நோட்டீஸ்லாம் அமைச்சிருந்தாங்க இல்லையா, 1 கோடி கொடுக்க டெஃபர்மேஷன் போட போகிறோம் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து போட்டிருந்தார் இல்லையா. ஸோ அதை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். ஒன்று மீடியா வாயிலாவோ எந்த வாயிலாவோ வந்து கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு வந்து சீமான் கிட்ட எந்த செட்டில்மெண்ட்டோ நான் 10 வாட்டி வித் மீடியாவுக்கு சொல்லிடுறேன் ஓகே. சீமான் கிட்ட காசு வாங்குறதுன்றது தான் உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பாவம், பெரிய தப்பு. ஸோ நான் என் வாழ்க்கையிலே வந்து அதை நான் பண்ணவே மாட்டேன். இதை நான் முழுக்க முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷருக்கும் ஹராஸ்மெண்ட்டுக்கும் தான் நான் திருப்பி கொடுக்குறேனே தவிர, நான் இந்த கேஸை விட்ரா பண்ணதுக்கப்புறம் சீமானோட முகத்தை கூட வாழ்க்கையில் பார்க்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று சீமானும் கல்வியிலையும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு பேரும் ஒரு பேச்சு பேசினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் சீமான் மேலே இருந்த கொஞ்சம் மரியாதை கூட எனக்கு போயிடுச்சு. ஸோ நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டுக்கு வரணுன்ட்டோ தமிழ்நாட்டில் வாழணுன்ட்டோ இல்லை சீமானோட தயவில் நான் வாழணுன்ட்டோ எதுவுமே நான் ஆசைப்படல. இதை நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னோடய வாழ்க்கையை பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ இது மீடியாக்கிட்டே சொல்லி சீமான் கிட்ட தயவு செஞ்சு இந்த வீடியோ ரீச் பண்ண வைங்க. நீங்கள் சீமான் வந்து எந்த ஒரு மன நஷ்ட வழக்கு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் எனக்கு கொடுத்துட்டா போதும். நான் வந்து இதை விட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவேன். எந்த செட்டில்மெண்ட், எந்த உதவி, எங்கள் அக்காவுக்கு உதவி எதுவும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நான் மீடியாக்கிட்டே அடிச்சு சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை சீமான் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.